நகைய அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. மதுரை மாட்டுத்தாவணி அருகே இருக்கக்கூடிய டிஎம் நகரில் தற்போது இரண்டு நாட்களாக அதாவது பல்வேறு இடங்களில் பெய்த மழையின் காரணமாக இந்த இருக்கக்கூடிய ஓடைகளில் தண்ணீர் அதிக அளவு வந்து கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் இன்று அதிகாலை முதல் தற்போது இந்த குடியிருப்பு பகுதி முழுவதுமாக நீரிலால் மழை நீரினால் மூழ்கியிருக்கிறது. தற்போது இந்த 350 மேற்பட்ட குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த பகுதியிலிருந்து அவருடைய உறவினர்கள் வீடுகளுக்கு செல்லக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். மழை நீர் அதாவது வெள்ள நீர் வடிந்தால்தான் இதற்கு தீர்வு என்று சொல்லப்படுகிறது. தற்போதைய பகுதியைச் சேர்ந்த மக்கள் நம்மோடு கூட பேசலாம். இந்த என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் அந்த தண்ணி சூழ்ந்ததுனால சந்திச்சிருக்கேன், எவ்வளோ வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு, மின்சாரமெல்லாம் இருக்கா? இப்போது எங்களுடைய பகுதி வந்து மூன்று பக்கமும் கால்வாய்கள் சூழ்ந்த பகுதி. இந்த பகுதியில் வந்து தண்ணீர் மழை காலங்களில் தண்ணீர் அதிகமாக வரும்போது தண்ணீர் அது எல்லா தண்ணீரும் இங்கே வந்து தான், இப்போ பாலமேட்லேருந்து பெய்கிற மழையில் இங்கே வந்து தான் அது வண்டியூர் கண்மாய் போய் வைகை ஆற்றில் கலக்க வேண்டும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து அந்த தண்ணீர் வரும், அது மண்ஸ் எல்லாமே வந்து இப்போ டேமேஜ் ஆன சூழ்நிலையில், மெயின்டைன் பண்ணப்படாத சூழ்நிலையில் அது உடைத்து கொண்டு இங்கே வந்துருச்சு. ஆமாம், இது வந்து 300 குடியிருப்புகள் நாங்கள் இருக்கிறோம். இன்னைக்கு பொறுத்தளவு விட இந்த தண்ணி அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்குது. இது ஒரு சில வருடங்களுக்கு பிறகாக நடந்திருக்குது. இதை கரெக்டாக இப்போது கார்பரேஷன்லேருந்தும் பிடபிள்யூடிலிருந்தும் ஆட்கள் வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, எங்களுக்கு நல்லது. எங்களுடைய கவுன்சிலர் ஃபுல் ஸ்விங்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அதனால் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். இன்றைக்கி போட் இப்போ வேறு என்னென்ன மாதிரி பாதிப்பு இருக்குது? இங்கே இருக்கக்கூடியவங்க அதே வீடுகளில் இருக்காங்களா இல்லை வேறு எங்கேயாவது போகக்கூடிய சொல்லுங்கள்? எல்லா மக்களும் அங்கே இங்கேருந்து அவங்களுடைய உறுதி இல்லாதபடி சொந்த ஊர்களுக்கு போகிறாங்க. பின்ன ஆமாம், வெளியே பக்கத்தில் வீடுகள் இருக்கவங்க அவங்க அந்த வீடுகளை பார்த்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இதான் நிலைமை. இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க இங்கே தங்கியிருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, உள்ளே தான் நிறைய பேர் இருக்கிறாங்க, மாடிகள்லேயும் எல்லாத்துலேயும் தங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், எல்லோரும் இருக்கிறாங்க. ஒரு ரெண்டு நாளில் வடிஞ்சிரும்னு நம்பிக்கையோடு இருக்கிறோம். பின்னால் எதுவும் அதிகமாக மழை தொடர்ந்ததுன்னா எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த பகுதியை பொறுத்தளவுக்கு தற்போது தரைத்தளத்திலிருந்து 4 உயரத்திற்கு தண்ணீரானது தேங்கி இருக்கிறது. மூன்று பக்கமும் பாசன வாய்க்கால் சூழ்ந்த நிலையில் தற்போது அனைத்து வாய்க்கால்களிலும் இருந்து வரக்கூடிய தண்ணீரானது இந்த டிஎம் நகர் பகுதி முழுவதும் வைக்க வந்திருக்கிறது. இதன் காரணமாக தற்போது காலையிலே வந்து அமைச்சர் நேரடியாக ஆட்சியர் எல்லோரும் ஆய்வு செய்து தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க உத்தரவிட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாதுகாப்புக்காக தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தற்போது ஒரு வாகனத்துடன் முகாமிட்டிருக்கிறார்கள். தற்போது இருக்கக்கூடிய இங்கிருந்து வீடுகளுக்கு செல்லக்கூடிய மக்களும் அங்கிருந்து இந்த பகுதிக்கு வரக்கூடியதற்காக ஒரு ரப்பர் போட்டு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. சற்று முன்னதாக இங்கிருந்து 5 மேற்பட்ட தீயணைப்பு அதிகாரிகள் மக்களை மீட்டு கொண்டு வருவதற்காக ரப்பர் போட் மூலமாக இங்கிருந்து உள்ளே சென்று இருக்கிறார்கள். மழை தொடர்ந்து கொண்டே இருந்தால் நீரின் அளவு அதிகரிக்கக்கூடும், அதே நேரத்தில் பாதிப்புகளும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. பள்ளிகளுக்கு செல்ல முடியாத குழந்தைகள் வீடுகளுக்குள் முடங்கி இருக்கிறது. தற்போது 350 மேற்பட்ட வீடுகளிலிருந்து பெரும்பாலானோர் தங்களுடைய உறவினர்கள் வீடுக்கும் விடுதிகளில் தங்குவதற்குமாக இங்கிருந்து புறப்படும் காட்சிகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. ஜெயஸ்ரீ.